அனைவருக்கும் வணக்கம். இப்போது வெள்ளை கரிசலாங் கண்ணி இந்த செடியை பார்த்தீங்கன்னா ஐயா கை வச்சுருக்காங்க. அதோடய மகத்துவத்தை பற்றி இப்போ ஐயா சொல்லுவாங்க. சொல்லுங்கள் ஐயா. அனைத்து சித்த மருத்துவ சொந்தங்களுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா கரிசாலை கரிசலாங்கண்ணி என்று சொல்லக்கூடியது. அதாவது வள்ளலார் சொன்னக்கூடிய காயக்கருப்பை. இது வந்து பல மருத்துவத்துக்கு ஆகுது. அதாவது பாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் வீக்கம், வயிறு வீக்கம், காமாலை, மகோதரம், இரத்த சுத்தி, அதாவது ரத்தம் கெட்டு போனால் கூட அதை சுத்தி படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். அதாவது காயத்தை ஆற்றக்கூடிய தன்மை அதான் கரிசலாங்கண்ணி. இந்த கண்ணி மூலிகையாக்கப்பட்டது. கண்ணின்னா உங்களுக்கு தெரியும், உண்மையானது, ஒழுக்கமானது. அதுக்கு பேர் பல மருத்துவர்களும் சித்தர்களும் முன்னோர்களும் இது பல விளக்கங்கள் கொடுக்கலாம். இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்கள் சொல்கிறோம். இது வந்து எதுக்காக இது காட்டுறோம் அப்படின்னா ஒரு மருத்துவ குறிப்பீடு. அதாவது நீரிழிவு நோய், சக்கரை வியாதிகள் இருக்கக்கூடிய நண்பர் காலிலேயோ கையிலேயோ புண்ணு ரணங்கள் ஆறாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணி ஒரு 10 கிராம் அளவில் பொறித்து இதனுடைய கூட பச்சை கருப்பரம் ஒரு 5 கிராம் சேர்த்திக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேர்த்து ரெண்டையும் காலையில் நேரத்தில் பொறிக்கணும். அப்போ தான் அந்த இதில் சாறு இருக்கும். வெயில் நேரத்தில் மத்தியான நேரத்தில் பண்ணிங்கன்னா அந்த அம்மியில் வந்து அறப்பட்டு அந்த வர வரன்னு போயிடும். அதனால் காலையிலேயே வந்து உறிஞ்சி வச்சுருக்கோம். பூமியிலேருந்தையும் வானத்தில் இருக்கக்கூடிய இந்த பனி இது சேமித்து வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து நல்லா அரைச்சிங்கன்னா அரைச்சி அந்த புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல தடையிட்டுவாங்க. ஒரு வாரம் அதாவது ஒரு 7 நாளைக்குள்ளே உங்களுக்கு அந்த புண்ணு இருக்கக்கூடிய வர வரன்னு காஞ்சி போயிடும். அல்லது பகுதியாவது நல்லாயிரும். அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நான் ஒரு 2 டைம் போட்டுக்கலாம். இது ஒரு அதுக்காக இங்கே படம் பிடிச்சி காட்டிக்கிறோம். இதை நீங்கள் காயக்கருப்பு மூலிகையாகவும் பயன்படுத்தலாம். எப்படின்னா இதை வந்து கொஞ்சம் மொக்கு விடுறதுக்கு முன்னாலேயே அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் மொக்கவாக இருக்குது வரப்பயே நல்லா பசுங்கீரையாக எடுத்து நிழல் வளர்த்தி இடித்து பவுடர் பண்ணிக்கணும். அந்த பவுடரை வந்து சுத்தமான பசும்பாலில் ஒரு வெள்ளை துணியில் கட்டி, அதாவது இட்லி போஸ் இருக்கு இல்லையா, அந்த இட்லி போஸில் பால் ஊற்றி மேலே ஒரு கயிறு கட்டி கம்பிலேயோ கயிறுலேயோ குறுக்கு போட்டிருங்க. ஒரு நூலில் கட்டி தொங்க போட்டிங்கன்னா அந்த பால் உடைய ஆவி அடிக்கும் போது இதில் உள்ள சில நச்சுத்தன்மைகள்லாம் குறைஞ்சிரும். அதுக்கு பின்னால் நீங்கள் காய வச்சு அதை இன்னும் மறுபடியும் ஒரு டைம் அரைச்சி வச்சு ஒரு 5 கிராம் அளவில் சுத்தமான தேன் கிடைத்தால் அதை விடாமல் நீங்கள் ஒரு 100 நாள் 108 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு 3 மாதம் சாப்பிடும் போது காயக்கருப்பம், காயக்கருப்பம் மூலிகை. காயக்கருப்பம் என்றால் என்ன? காயக்கருப்பம் என்றால் உடலில் வந்து ரணங்கள் ஆகினால் உடனடியாக அந்த புண் ரணங்கள் உடம்பில் வந்து சீக்கிரம் நல்லாயிடும். அதற்காக இங்கே காட்டப்படுகிறது. இந்த மூலிகை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம். இது சமையலுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு உழவர் சந்தையில் இந்த கீரையை கொண்டுட்டு வந்து விற்பார்கள். இது வந்து இயற்கையாக முளைச்சி போயிருக்கு. இது பார்த்திங்கன்னா மேட்டூர் டேமு. அந்த மேட்டூர் டேமில் பல தண்ணிகள் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் பொழுது அடித்து அந்த அலை அடிக்கும் போது அதில் அங்கே உள்ள விதைகளை வந்து இங்கே கொண்டு வந்து தள்ளி இந்த இடத்துல ஈரமான உள்ள இடத்துல முளைச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த ஊரியாவோ எதுவும் இல்லை. இந்தமாதிரி இடத்துல வந்து நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய இடத்துல இந்த மூலிகையை நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உடலுக்கும் ஆரோக்கியம். நம்ம ஊரியை போட்டு வளர்த்துறவங்களும் இருக்காங்க இந்த கீரையவே. அதனால் அதுமாரிலாம் இல்லாமல் இந்தமாரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய இடத்துலேருந்து பொறிச்சு சாப்பிடுங்கள். உங்களுக்கு
நன்மை அளிக்கும். அதேமாரி பல் வலிக்கு கூட இதை வந்து சில நண்பர்கள் அதான் வலி போக்கக்கூடியது பல் வலிக்கு மென்னு கொஞ்ச நேரம் வாயில் வச்சுருப்பாங்க. இந்த பவுடர் பண்ணி இதையும் பல்வலி மருந்தோடு கூட சேர்த்துவார்கள். அப்படியும் சில அவங்கவுங்க அனுபவங்கள் நிறையா இருக்குது. இதை பற்றி சொன்னோம்னா ஒரு நாள் கூட வந்து சொல்லிகிட்ருக்கலாம். உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லி உள்ளோம். நல்லது. வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நமன்.